அஜித் கிட்ட கோட் பட தயாரிப்பாளர் போயிருக்காங்க. லைட்டா பயம் கண்ணுல தெரியுது கண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அஜித் பட அப்டேட்டுக்காக வருஷ கணக்குல காத்துக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் மாறி போய் இப்ப அதிரடி அப்டேட்களை கொடுத்துட்டு வராங்க. மார்க் ஆண்டனி படம் பெரிய அளவுல வெற்றி பெற்றதால ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணி அமைஞ்சிருக்கு. குட் பேட் அக்லி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட வெளியாகி இருந்திருக்கு. ஒரு தரமான ஃபேன் பாய் படமா இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப அஜித்தினுடைய 64வது படத்துக்கான அப்டேட் கூட கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித்தினுடைய 64வது படத்தை வெற்றிமாறன் இயக்க போறதா தகவல் கிடைச்சது. ஆனா வெற்றிமாறன் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே உடனடியா சிறுத்தை சிவாவினுடைய பேர் தான் பரிசீலிக்கப்பட்டுச்சு. ஆனா ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாத்த படம் பெருசா அவருக்கு கை கொடுக்கல. இப்போ கங்குவா படத்தை தான் அவர் பெரிய அளவுல நம்பி இருக்காரு. ஒருவேளை இந்த படம் நல்ல விமர்சனங்களை பெற்றா அடுத்து அஜித் கூட எப்படியாவது இணைஞ்சிடணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இயக்குனர் மற்றும் நடிகர் ஜெயம் ரவியினுடைய அண்ணன் மோகன் ராஜா பெயருமே பரிசீலிக்கப்பட்டிருக்கு. மோகன் ராஜா நிறைய ரீமேக் படங்களை கொடுத்திருக்காரு. அதுவும் அவர் எடுத்த தனி ஒருவன் படம் நல்ல ரீச் கொடுத்துச்சு. சோ அவருடைய பெயருமே வந்துட்டு இப்ப பரிசீலிக்கப்படுது. இந்த ரெண்டு இயக்குனர்களை யார வேணா சூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் கிட்ட அஜித் ஒப்படைச்சிட்டாராம். ஏன்னா ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் தான் அஜித்தினுடைய 64வது படத்தை தயாரிக்கும்னு சொல்றாங்க. கோட் படத்துல இப்ப தயாரிப்பாளராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கான். ரெண்டு இயக்குனர்களை யார வேணா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அஜித் சொல்லிட்டாரு. சோ அஜித்தினுடைய 64வது படம் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் இல்ல. அடிமாட்டு விலைக்கு போயிருக்கு விஜயனுடைய கோட் படம். அஜித்தினுடைய குட் பேட் அக்லி படத்துக்கு கொட்டின வியாபாரம் விஜயுடைய கோட் படத்துக்கு இல்ல. விஜய் ஒவ்வொரு படத்திலையும் ஜொலிச்சுக்கிட்டு வராரு. இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிப்புல கோட் படம் உருவாகி இருக்கு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இதுல விஜயோட இணைஞ்சு பல பிரபலங்கள் நடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த படத்தினுடைய ஓடிடி உரிமை பத்தின சில தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது விஜய் படம்னா போட்டி போட்டுக்கிட்டு வாங்குவாங்க. கடைசியா விஜய் நடிச்ச லியோ படம் 120 கோடி ரூபாய் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தாங்க. ஆனா அப்போ அந்த படத்துக்கு அவர் கிட்டத்தட்ட 120-150 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கியிருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது அது நஷ்டம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிமாட்டு விலையா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பேரும் பேசி இப்ப கோட் படத்தை வெறும் 125 கோடி ரூபாய் கொடுத்துதான் வாங்கியிருக்காங்க. விஜயுடைய சம்பளம் 200 கோடி ரூபாய். அப்படி இருக்கும்போது அடிமாட்டு விலையாதான் இந்த ஒரு படம் போயிருக்கு. அதே நேரத்துல அஜித்தினுடைய குட் பேட் அக்லி படத்தை எக்ஸ்ட்ரா 5 கோடி ஜாஸ்தியா விற்பனை ஆகி இருக்கு. ஆனா சம்பளம் மட்டும் அஜித் வந்துட்டு எப்பவும் போல கம்மியா தான் வாங்கியிருக்காரு. அவரை விட விஜய்க்கு தான் அதிக சம்பளம். ஆனாலுமே அவருடைய படம் பெருசா விற்பனை ஆகல அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு.